வெல்கம் டு அழகு கிச்சன். வாங்க, இப்போ என்ன சமைக்கலான்னு அதை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வாழைப்பூ கூட்டு. அதை மீன் குழம்பு சாப்பிட்டாலும் சரி, புளிக்குழம்பு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு எடுபடாது. நீங்கள் புளிக்குழம்புக்கும் சாம்பாருக்கும் இந்த வாழைப்பூ கூட்டு, பருப்பு போட்டு கூட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் இதை பாருங்கள். பயத்தம்பருப்பு, ஒரு 100 பயத்தம்பருப்பை வேக வச்சிங்க, தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க. வெங்காயம் 2, தக்காளி 1. இந்த வாழைப்பூ என்ன பண்ணுங்கள், ஆஞ்சி இதுமாரி பொடிசாக நறுக்கி நல்லா கழனி தண்ணியில் நல்லா உப்பை போட்டு பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் ஊற வச்சதை ஒரு 3 தடவை கழுவிணும். கழுவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிங்க. மிளகு ஜீரகம் அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். இந்த போடுற பாருங்கள், வாங்க இங்கே. இந்த பருப்பு இதை பாருங்கள், பருப்பு இதை வெந்துருச்சு. இதை வெந்துருச்சா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க, மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் தான் பாருங்க, மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுங்க. இந்த வேக வச்ச பருப்புலையே இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் எல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். அதிலே கொட்டிடுங்க, கொட்டி வேகட்டும். இந்த பாருங்க மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் இது அப்படியே தக்காளி வெங்காயம் இந்த பாரு மிக்ஸ் பண்ணிடுங்க. வாழைப்பூ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் தண்ணி. இதை பாருங்க அப்போ தான் வேகணும் இல்லை. அதுக்கு சில பேர் பருப்பு கட்டியாக வச்சுருப்பீங்க, சில பேர் தண்ணியாக, பருப்பு தண்ணியாக இருந்தால் நீங்கள் வாழைப்பு மட்டும் போட்டால் போதும் இல்லையா. அந்த பாருங்க கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டால் தான் வேகும். என்ன இது, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வேணும்னு வச்சுங்க, ரெண்டு கொத்து முருங்கைக்கீரை. அதை பாருங்க இதை எடுத்து ஆஞ்சி இதுமாரி ஆஞ்சி வச்சிங்க, கழுவி வச்சிங்க. முருங்கைக்கீரை இதில் மிளகு ஜீரம் போட்டிங்களா, சோம்பு கொஞ்சம் போட்டுங்க. சோம்பு கொஞ்சம் வாசத்துக்கு சரிக்கும், நல்லாயிருக்கும். சோம்பு போட்டுங்க, சோம்பு போட்டு வேகட்டும். அப்புறம்தான் முருங்கைக்கீரையை நம்ம போடணும். இதை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம முருங்கைக்கீரையை போடணும். அவ்வளோதான். தக்காளி மிளகு ஜீரகம் சோம்பு அவ்வளோதான். இதை போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், வெந்துடும். அது தாளிக்கலாம் ஒன்றும் இல்லை, சில பேர் தாளிக்கலாம், தாளிக்கலாம் வேணாம். என்ன தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே வெந்துடும் கீரை, வெந்தோடனே நம்ம தேங்காய் பூ போட்டுக்கணும். 5 நிமிஷம் தான், சத்து நேரத்தில் முருங்கைக்கீரை வெந்துருச்சு அதோட சேர்ந்து. தேங்காய் பூ, தேங்காய் பூவை அதில் தூவி விட்டுருவோம். சுவையான பருப்பு வாழைப்பூ. நீங்கள் தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம், கொஞ்சோண்டு வெங்காயம் வடவம் ஏதாவது போட்டு கருவேப்பிலை போட்டு. தாளிக்கலைனாலும் அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது இது எண்ணெய் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கணும் வச்சுங்க. வெறும் பருப்பு போட்டு கீரை போட்டு வாழைப்பூ போட்டு வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் போட்டு செஞ்சுருக்காங்க. இது எண்ணெயே கிடையாது, சுத்தமாக எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் சாப்பிடாதவங்க அழகாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேணுங்கிறவங்க எண்ணெய் வேணும்னா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுவு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிங்க. கொஞ்சம் சிட்டு வடம் மூடும் போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் தாளிக்காமல் சாப்பிட்டா எல்லோரும் சாப்பிட்லாம், ஒன்றும் பயம் இல்லாமல். எண்ணெய் இல்லை எண்ணெய் வேணாம் அப்படிங்கிறவங்க சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கும் சாம்பார், சாம்பாருக்கு வேணாம், புளிக்குழம்புக்கும் மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லானு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். பிடிச்சிருக்கிறத நல்லா சாப்பிடுங்க, இது நல்லது உடம்புக்கு, ஆரோக்கியமானது. ஆனால் எல்லாமே ஆரோக்கியமானது வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிடணும் தான் நான் போடுறேன் நான். அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பார்த்துங்க. வச்சிடறேன்.